ஷோலிங்கர் திருக்கடிகை. ஷோலிங்கர் என்பது தற்கால பெயர், அனைவரும் அறிந்ததே. திருக்கடிகை என்பது பழங்காலத்து பெயர். கடிகை என்பது அரை மணி நேரத்தை, அதாவது காலத்தை குறிப்பது. ஒரு அரை மணி நேரம் யோக நரசிம்மர் ஆலயத்தில் பக்தர்கள் தங்கியிருந்தாலே அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. அகோபிலத்தில் இரண்யவதம் முடிந்த பிறகு சப்த ரிஷிகளும் பிற ரிஷிகளும் வேண்டிக் கொண்டதற்கேற்ப லக்ஷ்மி நரசிம்மர் சாந்தமடைந்து நித்திய யோகத்தில் ஷோலிங்கரில் பெரிய மலையில் அமர்ந்துவிட்டார். தொடர் யோக நிலையில் கண்களை மூடி சங்கு சக்கரம் தரித்து அவர் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். அருகே அமிர்தவல்லி தாயார் சன்னதி. யோக நரசிம்மரை கண்மூடி நாம் தியானிக்க பேரானந்தம் கிட்டும். அவரை காண சிரமப்பட்டு ஏறிய 1316 படிகளும் அங்கே இருந்த குரங்குகளும் நமக்கு மறந்தே போகும். தீர்த்தமும் துளசியும் நரசிம்மர் பிரசாதங்கள். குங்குமமும் பூக்களும் தாயாரின் பிரசாதங்கள். அவற்றை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம். கார்த்திகை மாதம் கோவிலில் மிகவும் விசேஷம். காலை முதல் இரவு வரை 6 கால பூஜைகள் உண்டு. கார்த்திகை மாதத்தில் சில நாட்களில் பட்டாச்சாரியர்கள் கோவிலிலேயே தங்கிவிடுவதும் உண்டு. மற்றபடி கோவில் மாலை 6 மணி போல, அதாவது இருட்டுகிற நேரத்தில் பல காரணங்களால் மூடப்பட்டு விடுகிறது. காலையில் 8:30 மணிக்கு நமக்கு கிடைக்கும் முதல் நரசிம்ம தரிசனம் விஸ்வரூப தரிசனம் ஆகும். அது கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ராமாவதாரம் முடிந்தபோது ஆஞ்சநேயர் தானும் வைகுந்தத்திற்கே வந்து விடுவதாக விருப்பம் தெரிவித்த போது முனிவர்களை பாதுகாக்க ஆஞ்சநேயரை அங்கேயே தங்கிவிடும்படி ராமபிரான் பணித்தார். அவருக்கு சங்கும் சக்கரமும் கொடுத்தார். அதன் உதவியோடு காலன் மற்றும் கேயன் என்ற 2 அசுரர்களை வதம் செய்தார் ஆஞ்சநேயர். அதன் பிறகு சின்னமலையில் யோக நிலையில் கண்மூடி தியானித்தபடி அமர்ந்துவிட்டார். பெரிய மலைக்கும் சின்னமலைக்கும் சென்று வருவோம். 2 மலைகளுக்கும் சென்று வருவதே சிறப்பு. பெரிய மலையில் யோக நரசிம்மரையும் அமிர்தவல்லி தாயாரையும் தரிசிப்போம். சின்னமலையில் யோக ஆஞ்சநேயரை தரிசித்து அருள் பெறுவோம். வாழ்த்துக்கள்.